25 வாங்கறா. திரும்ப உங்ககிட்ட அது தேவனமா உற்பத்தியாயிருக்கு வரப்ப என்ன ரேட்டுக்கு வருன் நினைக்கிறீங்க அந்த மக்காசோளம்? 30 மேல வருதுங்க, 35 ரூபா, 36 ரூபாய்க்கு வருது. நாம கொண்டுபோயி தங்கத்தை போட்டு தவுட்டு வாங்கற கணக்கு. புரிதா இல்லீங்களா? 18 ரூபாய்க்கு நாம போற பொருள போட்டுட்டு நாமலே அதே பொருள 36 ரூபாய்க்கு வாங்கறோம். ஒன்னு இல்ல, அவதல நீங்க சொன்ன மாறி குச்சி கொம்பு சொன்னீங்கல, குச்சி கொம்புலாம் போறதல்லங்க. அவங்களுக்கு வந்து என்ன எடுத்த தவுடு, DIL ரைஸ் பிரான், அது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது. அந்த ரைஸ் பிரான மத்த ஒரு சில வெல கம்மியாகிற பொருளெல்லாம் ஆட் பண்ணி, மக்காசோளம் அதுல வெல அதிகமான பொருளதான். ஆனா இந்த மாறி தவுடு வகைகள், இந்த சிறுதானிய குறுநைகள்லாம் இருக்குதுங்க, நிறைய இருக்குதுங்க. அந்த மாறி பொருளங்களா ஆட் பண்ணி, அதே மாறி இந்த ஒரு டைம் நான் தேவனத்தில பாக்குறான், அந்த புளியங்கொட்ட தோல் இருக்குல்லங்க மேல, அது நிறைய மறக்குதுங்க. என்னடான் கேட்டா அந்த புளியங்கொட்டையினுடைய இது வந்து அதுல ஆட் பண்றாங்க. அதே மாறி ஒரு மாட்டுக்கு என்னன்னலாம் சத்து தேவை தெரியுங்களா? நம்மளுக்கு என்னன்னலாம் சத்து தேவை? நம்ம என்னன்னலாம் சாப்பிடுறோம், அந்த பொருள்ல என்னன்னலாம் சத்து இருக்குதுங்க? காலையில என்ன சாப்பிடுறாங்க? தலை மணி சத்து, வெரி குட். நம்ம சாப்பிடுறதுல காலையில சாத சாப்பிடுறோம், அந்த சாதத்துல என்ன பொருள் இருக்குது? மாவு பொருள் அதிகமாக்குது, கரெக்டா இல்லீங்களா? அந்த சாதத்து கூட கூட என்ன சேர்த்துக்கிறோம்? சாம்பார் சேர்த்துக்கிறோம். சாம்பார்ல என்ன இருக்குதுன்னா பருப்பு வகைகள்ல புரத சத்து அதிகமாக்குது. சோ நம்ம என்ன சேர்த்துக்கிறோம்? மாவு சத்து மெயினானதா எடுத்துக்கிறோம், கூட வந்து மாவு சத்து கூட புரத சத்து எடுத்துக்கிறோம், அதாவது புரோட்டின்னு சொல்லுவாங்க, அந்த புரத சத்துக்காக தான் பருப்பு குழம்பு ஊத்தி சாப்பிடுறோம். அப்புறம் வேற என்னன்னலாம் எடுத்துக்கிறோம், சாப்பிடுறோம்? இரும்பு சத்துக்கு என்ன எடுத்துக்கிறோங்க? பேரிச்சமலம் எடுத்துக்கிறோம். நம்ம டெய்லி பேரிச்சமலம் சாப்பிடுறதல்ல, நம்ம எப்பவுமே கொஞ்சம் வெல அதிகமான பொருளா தான் சொல்றோம். நம்ம தோட்டத்திலே பக்கத்துல கறிக்கூடிய கீரை வகைகள்ல வந்து அருமையான அளவுக்கு, முருங்கக்கீரையில இருக்கக்கூடிய சத்து வந்து வேற, இரும்பு சத்து வேற எதுலையும் பெருசா இருக்காது. நாம அந்த கீரை வகைகள்லாம் சேர்த்துறப்ப அதுல வந்து இரும்பு சத்து எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மத்த அந்த விட்டமின்ஸ், அது வேற என்ன சாப்பிடுறோம்? மாசத்துக்கு ஒரு டைம் இல்ல, வாரத்துக்கு ஒரு டைம் வேற என்ன கூட சேர்த்துக்கிறோம்? கறி சாப்பிடுறோம். கறியில வந்து எல்லா விதமான அந்த தாது உப்புக்கள், இப்ப ஜிங்க், மெக்னீஸ், மேக்னீஸ், அந்த மாதிரி நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், மெயினா கால்சியம், பால் சாப்பிட்டுக்கிறோம். டெய்லியுமே பால் எடுக்கிறோமா? ஏதாவது ஒரு ரூபத்துல ஒன்னு டீயா எடுத்துக்கிறோம், இல்ல காப்பியா எடுத்துக்கிறோம், இல்ல பாலாவா குடிக்கிறோம், இல்ல தயிராவா குடிக்கிறோம். சோ அது எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து தேவைன்றதுக்காக பாலும் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மத்த கீரைகள்லாம் நம்மளுக்கு தேவையான அந்த உயிர் சத்துக்கள், நிறைய விட்டமின்ஸ் சொல்லுவாங்க, உயிர் சத்துக்கள்னு சொல்லுவாங்க, அந்த உயிர் சத்துக்களுடைய தேவை நம்ம கறி, முட்டை, மீன் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். சோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம போடுற இந்த தீவனத்திலையும், மாட்டுக்கு போடுற தீவனத்திலையும் அவன் அந்த அடர் தீவனமா கொடுக்குறான் இல்லங்க, அதுல வந்து ஒவ்வொரு பொருளிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. நான் சொன்னல மக்காசோளம், அது வந்து மெயினா இந்த மாவு சத்துக்கு, மெயினா மக்காசோளம் இந்த எனர்ஜி வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது சத்து, அந்த எனர்ஜி வந்து அதிகமா இருக்கக்கூடியது வந்து மக்காசோளத்துல தான் இருக்கு. அதனால மெயினான பார்ட்டா வந்து மக்காசோளம். மத்த இந்த புண்ணாக்கு வகைகள்லாம் ஆட் பண்ணுவாங்க. புண்ணாக்குலேயே வந்து இன்னைக்கு என்ன ரேட்டுங்க புண்ணாக்கு, கள்ள புண்ணாக்கு? 50 ரூபா கிலோ. ஆனா அதெல்லாம் அவங்க வந்து 50 ரூபா பொருள்லாம் அதிகப்படியா ஆட் பண்ண மாட்டாங்க. 50 ரூபா விற்கக்கூடிய புண்ணாக்கு வந்து சும்மா கண்ணுல கொஞ்சமா காமிச்சிடுறது. கூட வந்து நம் புரதச்சத்து இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னா, நம்மளுக்கு எப்படி சரிவிகித உணவு சாப்பிடணும், அதாவது கார்போஹைட்ரேட்டுங்கிற மாவு சத்து, புரோட்டீன்ங்கிற புரதச்சத்து, மத்த தண்ணி இவ்வளவு குடிக்கணும் இருக்கு, அதே மாதிரி இந்த தாது உப்புகள்னு சொன்ன மினரல்ஸ், உயிர் சத்துக்கள்னு சொன்ன விட்டமின்ஸ், இது எல்லாமே சரிவிகிதத்தில் நாம எடுத்துக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து படைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு டைம் நம்ம சொல்றதும் அந்த மாதிரி சரிவிகித உணவு சாப்பிடணுங்கிறது தான். அதே மாதிரி தான் மாட்டுக்கும் ஒவ்வொரு சத்தும் இந்த அளவுக்கு தேவை அப்படின்னு இருக்குது. புரோட்டீனா இவ்வளவு தேவை, புரத சத்துனா, கார்போஹைட்ரேட்னா, மாவு சத்துனா இவ்வளவு தேவை, அதே மாதிரி மற்ற உயிர் சத்துக்கள், இந்த கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாட்டுக்கு. ஏன்னு அதை சொல்ல வரேன், கால்சியம் பற்றாக்குறையினால நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற சொல்றேன். அதே மாதிரி இந்த பாஸ்பரஸ்னு ஒரு சத்து இருக்குது, அது பற்றாக்குறையினால என்னென்னலாம் வரும்னு சொல்றேன். இந்த மாவு சத்து பற்றாக்குறையினால என்னென்னலாம் நோய் வரும்னு சொல்றேன். அது ஒவ்வொன்றுக்கும் அது நம்ம பற்றாக்குறையா கொடுக்குறப்ப மாட்டுங்களை அந்த நோயெல்லாம் வருது, அது என்னென்னு விளக்கமா சொல்றேன். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். புரதச்சத்து இருக்கு கொடுக்கணும் நம்ம, புரதச்சத்துக்காக தான் நம்ம இந்த புண்ணாக்கு வகைகள்லாம் சொன்னல, அதெல்லாம் மெயினா தீவனத்தில் எதுக்கு ஆட் பண்றாங்கன்னா புரதச்சத்து. புண்ணாக்குலேயே நிறைய புண்ணாக்கு இருக்கு. பருத்திக்குட்டை புண்ணாக்கு யாராவது போடுறீங்களா? யாரும் போடுறதில்ல, நம்ம ஏரியாவில் இல்ல, வர்றதில்ல, அதனால யாரும் புண்ணாக்கு போடுறதில்ல. நீங்க இந்த பக்கம் காங்கேயம், பல்லடம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா, நாம எப்படி தவுடு போடுறோமோ டெய்லி, அதே மாதிரி அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம எப்படி எஸ்கேஎம், கிரிஷி, கோத்ரேஜ் அப்படின்னு தீவனம் இருக்குதோ, அங்க வந்து அந்த பருத்தி கொட்ட புண்ணாக்கே பேர் இருக்குதுங்க. நிறைய கம்பெனி பிராண்டட் வந்து பருத்தி கொட்ட பின்னாக்கே விற்கிறாங்க. அந்த புண்ணாக்கு வந்து அவங்க அந்த பக்கம் பல்லடம், காங்கேய மக்கள்லாம் எல்லாருமே வீட்டில் நாம எப்படி தவுடு வச்சுக்கிறோம்,
கூட வந்து தீவனத்தை கூட தவிடு வைக்கிறோம், பொட்டு பூசா போடுறோம், ஒரு சிலர் நைஸ் பூசா போடுறோம், போடுறமா இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க வந்து புண்ணாக்கு சேர்த்துப்பாங்க. அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா புரதச்சத்துக்காக தான். ஸோ புரதச்சத்துக்கு புண்ணாக்கு, அந்த எனர்ஜிக்கு மக்காச்சோளம், கூட வந்து இந்த தவிடு வகைகள் வந்து இதை ரெண்டுமே போட்டால் தீவனத்தினுடைய விலை ரொம்ப அதிகமாகிடும். அதனால அதனுடைய அந்த ஃபைபர் லெவலுக்காக தவிடு ஆட் பண்ணுறாங்க. தவிடு, அதே மாதிரி இந்த கோதுமை தவிடு சொன்னாலங்க பொட்டு பூசா, அதுலேயும் இந்த புரதச்சத்தினுடைய வேல்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால கூட வந்து இந்த கோதுமை தவிடையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சொன்ன பருத்தி கொட்டை, எத்தனை அஞ்சு வகையான பொருள் இருக்குங்களா? மினரல் மிக்சர்ஸ் மட்டும் இல்லை, கனகாசன் சார் எடுத்து வரணும். ஸோ வந்து இந்த நம்மகிட்டே கிடைக்கக்கூடிய பொருள், இது எல்லாமே நம்மகிட்டே தான் கிடைக்குது. இந்த நம்மகிட்டே கிடைக்கக்கூடிய பொருள் வந்து அவங்ககிட்ட போயிட்டு திரும்பி வரப்ப விலை அதிகமாகிடுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம என்னென்னா நம்மகிட்ட போகிற பொருளை வச்சு நம்ம மாட்டுக்குரிய தீவனத்தை சொல்லுங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள் நம்மளே ரெடி பண்ணி எப்படி தீவனம் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் எடுக்க போகிறாங்க. தாது உப்பு கலவை வந்து ஆவின் சொசைட்டிலையும் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்டாக் இருக்கிறப்ப கொடுப்பங்க, இல்லாதப்ப இருக்காது, எல்லா சமயத்துலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த தாது உப்பு கலவை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் போகிறப்பெல்லாம் ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் அந்த தாது உப்பு கலவை வாங்கிட்டு வந்து ஆவின் சொசைட்டிலாம் நிறைய இடத்துல எடுத்து வெளியே கொட்டுறாங்க. யாரும் ஜனங்க வாங்குறதில்ல, ஏன்னா 40 ரூபான்னு கொடுக்குறாங்க. உங்கள் கணக்கிலே எழுதிக்கிட்டாலும் நம்மளுக்கு அது தெரியறதில்ல. நிறைய இடத்துல நிறைய ஆவின் சொசைட்டியில் அது வந்து உபயோகம் இல்லாமல் தான் போகுது. கரெக்டாக இல்லைங்களா? வாங்கிட்டு போய் போட்டிருக்கிறீங்களா? இல்லை நிறைய இடத்துல வீண் பண்ணுறாங்க. ஆ, வாங்குறதில்ல, கரெக்டாக இல்லைங்களா? தயவு செஞ்சு அதை வாங்கிட்டு போய் போடுங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த தாது உப்பு கலவையை யாரும் வீண் பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த தாது உப்பு கலவை எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியாவுடைய அந்த சாம்பிள் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரொஃபஸர் விளக்கமாக சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம மண்ணில் என்ன சத்துக்கள் நம்ம ஏரியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக, அதே மாதிரி அந்த மாட்டில் நம்ம ஏரியா மாட்டில் இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ரத்தத்தில் என்ன சத்துக்கள் பற்றாக்குறையாக இருக்குதோ அந்த பர்டிகுலர் சத்தை கொடுத்து அந்த மினரல் மிக்சர் தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு ரெண்டு மாவட்டத்துக்கு, மூணு மாவட்டத்துக்கு, இப்போ தருமபுரி மாவட்டம்னா இந்த சத்து தான் பற்றாக்குறையாக இருக்கும், இவ்வளோ பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தருமபுரி நம்ம மாவட்டத்துக்கு தகுந்த, நீங்கள் போய் கடையில் வாங்கக்கூடிய அக்ரிமெண்ட் போர்ட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவன் த்ரூ அவுட் இந்தியா ஒரே மாதிரி மினரல் மிக்சர் தான், எல்லா இடத்துலையும் ஒரே அளவுக்கு தான் வச்சுருப்பான். ஆனால் நம்ம அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த மினரல் மிக்சர் வந்து அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த மினரல் மிக்சரில் வந்து நம்ம ஏரியாவுக்கு பர்டிகுலராக எந்த சத்து பற்றாக்குறையாக இருக்குதோ அந்த சத்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த மடிவுக்கு நோய் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அது கூட அந்த ஜிங்க்னு ஒரு சத்து இருக்குதுங்க. அந்த சத்து கரெக்டான அளவு இருக்கிறப்ப எந்த நோயுமே பெருசாக எதிர்ப்பு சக்தி, நம்ம குழந்தைங்களே வந்து இந்த கரோனா வந்தப்ப கூட அந்த ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய மாத்திரை தான் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்காகட்டும் மாட்டுக்காகட்டும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அந்த ஜிங்க்குங்கிற அந்த சத்து தான். அந்த சத்துலாம் இந்த மினரல் மிக்சர் தாது உப்பு கலவை பவுடரில் வந்து சரியான அளவு இருக்குது. அதனால் அந்த தாது உப்பு கலவை, சப்போஸ் நீங்களாக தீவனம் உற்பத்தி பண்ணாலும் சரி, இல்லை தீவனம் உற்பத்தி பண்ணல, நான் வந்து தவிட்டு வாங்கி போடுறேன், புண்ணாக்கு வாங்கி போடுறேன், இல்லைனா நான் கம்பெனி தீவனத்தை வாங்கி போடுறேன்னா கூட அதில் அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு சத்துக்கள் இருக்குதான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மாடுக்கு சரியான சமயத்தில் பருவத்துக்கு வரதுக்காகட்டும், இல்லை சரியான ரெண்டு ஊசி ஒரு ஊசியிலே செனை நிற்கிறதுக்காகட்டும், இல்லை மாடு கண்ணு போட்டு செத்தப்படாமல் இருக்குங்க இல்லைங்க, அதுக்கு கூட இந்த தாது உப்புகள் பற்றாக்குறை ஒரு மெயின் காரணம். அதனால் எல்லாருமே அந்த தாது உப்பு கலவையை மீன் பண்ணாமல் அந்த அரசாங்கத்தில் கொடுக்குற தாது உப்பு கலவையை போடுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், கால்சியம் பற்றாக்குறையினால் என்ன வருது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு சில மாடுங்க வந்து எதை பார்த்தாலும் போய் கடிக்கும், கல் கட்டையெல்லாம் கடிக்கும், பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? எதையாவது மண்ணு சாப்பிடும், மண்ணு சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்கீங்க தானே? அது வந்து பாஸ்பரஸ்னு ஒரு சத்து பற்றாக்குறையாக இருக்கிறப்ப அந்த மண்ணு சாப்பிட்றதெல்லாம் வரும், அதுவும் அந்த மினரல் மிக்சர் அந்த தாது உப்பு கலவையில் இருக்குது. அது போடுறப்ப இந்த மாதிரி இதுகள் எல்லாமே வரும். இப்போ நான் வந்து எந்தெந்த சத்துக்கள் எந்தெந்த இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி இந்த இதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த தீவனம் சம்பந்தப்பட்டதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அதாவது நீங்கள் அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து இந்த தாது உப்பு கலவை கூட சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி வைக்கோல் போடுறீங்கல்ல, அதை அப்படியே போடுறீங்களா இல்லை நறுக்கி போடுறீங்களா? அது சின்ன சின்ன பீஸாக பண்ணி போடுறப்ப வயிற்றில் வந்து அந்த செரிமானம் ஆகுது இல்லைங்க, அப்போ பியூட்ரிக் ஆசின் ஒரு அமிலம் இதாகுதுங்க. அப்படி பண்ணுறப்ப ஃபேட்னுடைய அளவு வந்து அதிகரிக்கும், கட் பண்ணி போட்டு பாருங்கள். அதே மாதிரி தீவனத்தட்டு போடுறப்பயும் நறுக்கி போட்டு பாருங்கள், கட்டாயமாக அதனுடைய லெவல் அதிகம் இல்லை. அதான் அதுக்குரிய சத்து இதுக்கு தான். குச்சித்தலை போடுறப்ப கட்டாயமாக பில்லும் போடுவீங்க, போடுறீங்களா இல்லையா? வரப்பில்லும் போடுவீங்களா? அதை நறுக்கி போட சொல்கிறாங்க. ஆ, அப்படி நம்ம ஈஸியாக மெத்தட் முடிஞ்சிருந்தா, ஆனால் அதை நறுக்கி போட சொல்கிறாங்க.
நம்ம ஈஸியா முடியணும்னு பண்றோம், அந்த மாதிரி பண்றப்ப இதாகுது. இது மெயின் பிரச்சனை தாங்க. எதுங்க? இல்ல நான் என்னன்னா, குச்சித்தலை போடுறப்ப வரப்பிள்ளையும் சேர்த்து தானே போடுவீங்க, அதனால அதுக்கு பால் அதிகமாக கறக்குறப்ப எப்பவுமே சலசலப்பாக வரும். நீங்க இது போடுறப்ப பால் அளவு குறையிறப்ப ஃபேட்டேஷன் அப் நல்லா வரும். வேற ஏதாவது சந்தேகங்கள்? இந்த தீவனம் சம்மந்தப்பட்டதில் டாக்டர் வந்து எந்தெந்த பொருள் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து ப்ரொஃபஸர் வந்து எடுப்பாருங்க. இங்கே இருக்கிற பொருளுங்களை வச்சு எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. இந்த கால்நடை இது சம்மந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைனா நான் அந்த நோய்களை பற்றி சொல்கிறது அதெல்லாம் சொல்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்க? அது தோல்வி அதை தாங்க. ஆமாங்க. உனி உனி வந்து இப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து இப்போ இந்த ஒரு வருஷ காலமாக மெயின் பிரச்சனை வந்து உனி பிரச்சனை தான். என்ன பண்ணுறீங்க உனிக்கு? மருந்து ஒன்றுமே கேட்கறது இல்லைங்கிறாங்களே. கேட்கறது இல்லை. டப்பால்னா அந்த 150 ரூபா 160 ரூபா மருந்து, அதுவும் இன்னும் ஒரு வருஷம் தான் கேட்கும், அதுக்கப்புறம் அதுவும் கேட்க போகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மருந்தை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த கிருமி வந்து அந்த மருந்துக்கு பழகிக்குதுங்க. அதனால் அது என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே தகவமைச்சுக்குது. இப்போ உங்களை கொண்டு போய் தார்பாலைவனத்தில் விட்டாவோ இல்லை ஜம்மு காஷ்மீரில் குளிரில் விட்டாவோ, ஃபஸ்ட்டு 4 நாளைக்கு ஐயோ குளிருதுன்னு போத்திக்கிட்டு இருப்போம். ஒரு 3 மாதம் இருக்கிறப்ப அந்த குளிருக்கு நம்ம பழகி போயிடுவோம். போர்வை வச்சுட்டு கம்பளி எதுவுமே இல்லாமல் அதில் நடந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் மருந்து கொடுக்குறப்ப அந்த மருந்து வந்து அந்த உனிக்கு வேலை செஞ்சிச்சு. அந்த உனி அதையே பார்த்து பார்த்து பழகி 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 என்னாச்சுன்னா, இப்போ நீங்கள் அந்த பழைய அந்த டப்பா மருந்து இருக்குமே அதெல்லாம் போட்டால் அந்த உனிக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதுங்க. இப்போ ரொம்ப அதோட பவராக 150 ரூபா 200 ரூபா மருந்து போட்டால் தானே கேட்குது. இன்னும் அது எவ்வளவோ 160 ரூபாவோ 180 ரூபாவோங்க அந்த மருந்து போட்டால் மட்டும்தான் இப்போதைக்கு கேட்குது. இன்னும் இந்த மருந்துக்கும் பழகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உனியினுடைய பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுங்க. இப்போ தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது தடுப்பூசி மாதிரி போட முடியுமா அதுக்கு வந்து எதிர்காலத்தில் உனிக்கும் இப்போ கோமாரிக்கு எப்படி என்னங்க தீவன வகையில் உனிக்குரிய கண்ட்ரோல் கட்டாயமாக நிச்சயமாக கிடையாதுங்க. அது நல்ல கேள்வி. நீங்கள் தீவனத்தில் ஏதாவது சேர்த்தனம்னா கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் அதுக்குரிய தீவனத்தில் அதுக்குரிய ஆராய்ச்சி இல்லைங்க. வேற ஏதாவது தடுப்பூசி மாதிரி போட்டு உனியே உட்காராத மாதிரி, உனி உட்காந்தாலும் பெருசாக அது வந்து பாதிப்பு இல்லாத மாதிரி கொட்டிடுற மாதிரின்ற அதுக்குரிய ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டுருக்குதுங்க. ஆனால் நம்ம அதுக்குரிய இது வந்து ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம இப்படியே போராடிட்டுருக்க வேண்டியதாங்க. இப்போதைக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த இந்த மருந்து கேட்குறதில்ல, டப்பா மருந்து கேட்குறதில்ல, அதனால் வேலை அதிகமான மருந்து அது வந்து இப்போ அந்த 160 ரூபா 170 ரூபா மருந்து வந்து பாய்சனும் இல்லாதுங்க. தலைந்து வால் வரைக்கும் சொட்டு சொட்டாக வச்சுட்டே வந்துடலாம். அது வந்து கழிவுட தேவையில்ல, கரெக்டு தானே? அது பாய்சன் இல்லாது, அதனால் மாட்டை கழுவு தேவையில்லைங்க. அது கழுவுனுங்க. உரக்கடையிலேருந்து வாங்குறது வந்து பாய்சன், அது சின்ன டப்பாவில் வரும் பைரித்ராய்டு காம்பவுண்ட்ஸ், அது வந்து கட்டாயமாக பாய்சனாக இருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம கழிவுட்டு தான் ஆகணும். அது ரொம்ப எஃபெக்டும் கூடங்க மாட்டுக்கு. அதனால் அது 170 ரூபா 170 ரூபா மருந்து சொல்கிறீங்களா, அது வாங்கிட்டு வந்து விடுறப்ப குறையுங்க. இது எதையுமே கேட்கலன்னா ஊசி போட்டுங்க. ஒரு சில மாடுங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க. ஆமாம், அதாவது ஏதாவது ஒரு சில மாடுங்களில் ஒன்று ஹார்மோன் பற்றாக்குறை இருக்கும், இல்லைன்னா தாதுப்புகள் பற்றாக்குறை இருக்கும். அவர் ஒருத்தர் தான் கேள்வி கேட்குறாரு, ஒரு 10 கேள்விக்கு பக்கம் நீங்களாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. மருவுக்கு ஆயின்மெண்ட் இருக்குதுங்க, அந்த ஆயின்மெண்ட் போட்டிங்கன்னா சரியாக போயிடும். 2 வகையான ஆயின்மெண்ட் இருக்குது. அது வந்து புண்ணாகுதுங்களா இல்லை அப்படியே இருக்குதுங்களா? மறு அதாவது நம்ம முகத்தில் மறு வர மாதிரியே தூஜான்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, தமிழ்லே வருங்க தூஜா. நம்ம மனுஷனுக்கு மருவுக்கு போடுற ஆயின்மெண்ட்டுங்க. அந்த தூஜா ஆயின்மெண்ட்டு போ மேலே பூசி விடுங்க. அது பூசிட்டுங்கன்னாவே அந்த கொப்பளமாக வர்றதுக்கு வேறு ஆயின்மெண்ட்டுங்க. மருவாக வர்றதுக்கு இந்த ஆயின்மெண்ட் தூஜாங்கிற ஆயின்மெண்ட் போஸ்ட்டிங்கன்னாவே போதும். இந்த புண்ணுக்கு போடுற ஆயின்மெண்ட் போட்டிங்கன்னா கட்டாயமாக கேட்காது. கொப்பளம் போட்டு உடையது இல்லை, அதுக்கு தான் புண்ணுக்கு போடுற ஆயின்மெண்ட் போடணும். இதுக்கு வந்து அந்த தூஜாங்கிற ஆயின்மெண்ட் மருவுக்காகவே மனுஷனுக்கு வர ஆயின்மெண்ட் தான். எல்லா மெடிக்கலுமே கிடைக்கும், ஆயுர்வேதிக் மெடிசன் அது, அதை போட்டிங்கன்னா குறைஞ்சிரும். தீவன மேலாண்மையில் வேற ஏதாவது சந்தேகம்? அதான் அவர் எந்தெந்த அளவு எந்தெந்த அளவுங்கிறத ஒரு டாக்டர் வந்து அதை உங்களுக்கு டீட்டெயிலாக, அதாவது இது எவ்வளோ போடணும், மக்காசோளம் எவ்வளோ போடணும், இது எவ்வளோ போடணுங்கிற இது வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து எடுத்துகிட்டு வரங்க டீட்டெயிலாக. ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ எவ்வளோ சேர்த்துனுங்கிறது அதில் வச்சு நம்ம வந்து ஒரு மாட்டுக்கு அடர்த்தேவனம் எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 400 கிலோ வெயிட் இருக்கிற மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாங்க? அரிசி மாவு, அதாவது நான் அதை தான் சொன்னேன் சரிவிகித இதுன்னு சொன்னேன். இந்த தீவனம் தயாரிக்கிறப்ப நீங்கள் அரிசி மாவும் போட்டுக்கலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அரிசி மாவு மட்டுமே தனியாக போடுறோம். மாவு பொருள் அதிகமாக போகிறப்ப நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது தீவன பற்றாக்குறையினால் வரக்கூடிய நோய்கள் என்னென்னு சொன்னேன். தீவனம் அதிகமாக போகிறதுனால வரக்கூடிய நோய்களும் இருக்குது. என்னென்ன நோயின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களா அரிசி மாவு,
நம்ம அரிசிமாவே மெயினாக போடுறப்ப இந்த செனை நிற்காம போகுது இல்லை, அது இந்த மடிவீக்கு நோய் வர பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம அரிசிமாவும் மெயினான காரணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அமிலத்தன்மையை அதிகமாகிடுதுங்க. நாம வந்து பில்லு கொடுத்தோம்னா சாப்பிட முடியுங்களா? முழுசும் பில்லே கீரை சாப்பிட்றோம், அதுவும் பில்லு தான், அதை கேட்க மாட்டேங்கிறீங்க யாரும் என்கிட்ட. ஆனால் கீரையே முழுசும் சாப்பிட முடியுமா இல்லை பில்லு கொடுத்தோம்னா சாப்பிட முடியுமா? கீரை வந்து டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி அதனுடைய வயிறினுடைய அமைப்பு வந்து முழுமையாக நீங்கள் கொடுக்குற அரிசிமாவே போட்டு ஜீர்ணம் பண்ணுற அளவுக்கு அதனுடைய வயிறு இல்லை. நம்மளுடைய வயிறுனுடைய அமைப்பு நம்ம சோறே சாப்பிட்றோம், நம்மளுக்கு ஜீர்ணம் ஆகிடுது. ஆனால் அதனுடைய வயிறு அமைப்பு வந்து சோறு மட்டுமே வெறும் மாவு பொருள் மட்டுமே கொடுத்தா ஜீர்ணிக்கிற தன்மை அதுக்குள்ளே இல்லை. அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு 10% 10 கிலோ தீவனம் தயாரிக்கிறீங்க அப்படின்னா 1 கிலோ to 2 கிலோ வந்து அரிசி சேர்த்தலாம். 10 கிலோவும் நான் அரிசிமாவே போடுங்கிறப்ப அதனால தான் அந்த அமிலத்தன்மை அதிகமாகுது, வயிறு உபசம் வருது, மாடு கழிச்சில் வருது, சாணி ரொம்ப நாத்தம் வரும். அரிசி அதிகமாக போட்டிங்கன்னா சாணி ரொம்ப நாத்தம் வரும். அந்த அமிலத்தன்மை அதிகமாகிறப்ப எல்லாமே நார்மலாக அந்த செனனிக்காமல் போகிறது, மடிவுக்கு நோய் வருது, எல்லாம் காரணம் வருது. அதனால் தயவு செஞ்சு ரேஷன் அரிசி வாங்குகிறோம் அது வேஸ்ட்டாக போயிடுமே நினச்சிங்கன்னா வீட்டுக்கு ஒரு 30 கோழி வாங்கி வளர்த்துங்க. அந்த கோழிக்கு ரேஷன் அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கும் சத்தான கோழி கறி, சத்தான கோழி கறி கிடையாது. அதை கிலோ 300 ரூபான்னு விற்றிங்கன்னா 5 கோழி விற்றிங்கன்னா கூட சாவல் 2 கிலோ 2.5 கிலோ வெயிட் வருது. 3 சாவல் விற்றிங்கன்னா கூட 1 மூட்டை தீவனம் எடுத்து போடலாம். அதனால் தயவு செஞ்சு அந்த ரேஷன் அரிசி கோழிக்கு போட்டு வளர்த்தி அந்த கோழி விலைக்கு விற்று அதெல்லாம் தீவனம் எடுத்து போடுங்க. மாட்டுக்கு வந்து அரைச்சி மாவா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? நம்மளுக்கும் நல்லா சத்தான கறி சாப்பிட்லாம், மாட்டுக்கும் தீவனம் சத்தான தீவனம் கொடுக்கலாம். அதனால் தயவு செஞ்சு இதை போடாதீங்க. ஆனால் நம்மளுக்கு ஈஸியான மெத்தடு அப்படியா? வெறும் அரிசினா முழுசாக வெளியே திறந்து விட்டிங்கன்னா பெருசாக அடைச்சி வச்சு நீங்கள் வந்து கூண்டில் அடைச்சி வச்சு 24 நேரம் அரிசியே போட்டால் தான்